தூத்துக்குடி மாநகரில் ஆவின் பால் பாக்கெட் இன்று விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகினர் தூத்துக்குடி மாநகருக்கு நெல்லை ஆவின் நிறுவனத்திலிருந்து பால் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன கடந்த மூன்று நாட்களாக ஆவின் பால் பாக்கெட்டுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது நாள்தோறும் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒரு மணி அளவிலேயே பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்பட்டன இந்நிலையில் மாநகருக்கு ஆவின் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் இன்று தூத்துக்குடி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அதிகாலை ஆவின் பால் வாங்க கடைகளில் வந்த பொதுமக்கள் ஆவின் பால் கிடைக்காததை தொடர்ந்து அவதிக்குள்ளாகினர் வேறு வழியின்றி கூடுதல் விலை கொடுத்து தனியார் நிறுவன பால் பாக்கெட்டுகளை வாங்கி சென்றனர் கிடைக்காததால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகளிடமிருந்து ஆவின் நிறுவனம் முறையாக பால் கொள்முதல் செய்யாததை ஆவின் பால் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பால் வந்து ஏற்கனவே மூணு நாளாக தட்டுப்பாடு இன்றைக்கி பால் சுத்தமாக தூத்துக்குடிக்கு வரல அதே மாதிரி டேமேஜ் நிறையா வருது அதுக்கு ரீப்ளேவும் பண்ண மாட்டேங்க ஆவின் பூத்தில் இன்றைக்கி எங்களுக்கு வியாபாரமே போயிட்டு மொத்த வியாபாரியும் போயிட்டு பால் இல்லாமல் தட்டுப்பாட்டில் இருக்கோம் மதி ஒரு மணிக்கு வாய்ப்பு இருந்தால் வருங்காங்க இல்லைன்னா அதுவும் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே பூத்தில் இப்போ ஆவின் பால் இப்போ ஒரு வாரமாக கிடைக்கிறது இல்லை நான் நேற்று அலைஞ்சேன் முந்தானத்தை அலைஞ்சேன் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தேன் கிடைக்கல சின்ன பிள்ளைகள்லாம் ஆவின் பால் நல்லா குடிக்கும் வீட்லேயும் ஆவின் பால் தான் ரொம்ப கணம் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல ஒருவேளை விலையை கூட்டறதுக்கு வைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல ஆவின் பால் ரெகுலராக மாட்டேங்குது ஒரு வாரமாக பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கெலாம் வருது சப்ளை கரெக்டாக இல்லை ப்ரைவேட் பால் தான் கிடைக்கு இன்னைக்கு காலையில் பால் பாய்க்கிட்ட ஆவின் பால் பாய்கிட்ட வாங்க வந்தால் பாலே வரலை பாலும் கிடைக்க மாட்டாங்க ஆவின் பால் தான் எங்களுக்கு பிடிக்குயா அதனால் ஆவின் தான் கேட்கும் ஆவின் பால் வர வரமாட்டேங்க இப்போ ஒரு வாரமாக நான் எங்களை மாதிரி வயசானவங்கெல்லாம் இந்த ஆவின் பால் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுறோம்யா அத அதை நீங்கள் அரசாங்கம் தான் எடுத்து இது பண்ணணும்